அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ராயல் தக்ஷின். இன்னைக்கு நாம செட்டிநாடு ஸ்டைல் நண்டு குழம்பு எப்படி செய்யறங்கிறத பார்க்க போறோம். வாங்க இது எப்படி செய்யறங்கிறத பார்க்கலாம். இந்த நண்டு குழம்புக்கு 2 மட்கிராபை, லைவ் மட்கிராபை இந்த மாதிரி கிளீன் பண்ணி, கிளாஸ் பாடி எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு 2-3 தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த கிளாஸ் மேலே நைஃபை வச்சு கிராக் பண்ணி வச்சிருக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் தூள், கல்லுப்பு, கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் ஜூஸ் பிழிஞ்சி, இந்த நண்டுக்கு கவுச்சி வாசனை வராததுக்கு நல்லா மேரினேட் பண்ணி மூடி ஓரமாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நெல்லிக்காய் அளவுக்கு புளியை தண்ணியில் ஊற வச்சிடலாம். இந்த குழம்புக்கு ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைக்க முதல்ல 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை தண்ணி தெளித்து அம்மியில் நல்லா திக்கான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி சோம்பு 1/4 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு தண்ணி தெளித்து திக்கான விழுதாக அதையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இதே மாதிரி 1/4 டேபிள்ஸ்பூன் மிளகையும் திக்கான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் 4-5 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக துருவின தேங்காயும் தண்ணி தெளித்து நாம் திக்கான விழுதாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ மசாலாலாம் அரைச்சி தயாராகிடுச்சு. அம்மியை கழுவி தண்ணி எடுத்து பவுலில் வச்சுக்கலாம். பின்னாடி குழம்பு பண்ணும்போது பயன்படுத்திக்கலாம். சட்டியில் நல்லெண்ணெய் விட்டு முதல்ல வெந்தயம், கொஞ்சம் சோம்பு போட்டு தாளிச்சிட்டு சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூண்டும் போட்டு முதல்ல வதக்குவோம். இந்த வெங்காயம் பூண்டு வதங்கி வர சமயத்தில் இது கூடவே 1 பெரிய வெங்காயத்தையும் பொடியாக நறுக்கி நாம் சேர்த்துக்கலாம். இந்த சின்ன வெங்காயத்துக்கூடயே கொஞ்சம் பெரிய வெங்காயத்தும் போடும் பொழுது இந்த குழம்புக்கு நல்ல ருசியை கொடுக்கும். ஸோ இந்த பெரிய வெங்காயத்தையும் சேர்த்து நல்லா வதக்குவோம். அது கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் 2 தக்காளியை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் தக்காளி கொஞ்சம் வதங்கி வந்த பிறகு இது கூடவே மஞ்சள் தூள், 1 டேபிள்ஸ்பூன் மிளகாய் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் தனியா தூள், தேவையான அளவு கல்லுப்பு போட்டு பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்குவோம். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷாக அரைச்ச ஜீரகம் விழுது, அதுக்கப்புறம் சோம்பு விழுது, அதுக்கப்புறம் மிளகு, இது கூடவே தேங்காய் விழுதையும் சேர்த்து நல்லா வதக்கி இந்த மசாலாவை குக் பண்ணுவோம். அதுக்கப்புறம் மேரினேட் பண்ணி வச்ச நண்டை இந்த மசாலாவில் போட்டு நல்லா பிரட்டி வதக்க போகிறோம். இந்த மாதிரி மசாலாவில் நல்லா பிரட்டி வதக்கின பிறகு இது கூடவே இந்த டிஷ்ஷுக்கு கொஞ்சம் புளித்தண்ணி சேர்த்து இந்த நண்டை குக் பண்ண போகிறோம். இது கூடவே நம்ம அம்மியில் கழுவிட்டு எடுத்து வச்ச அந்த தண்ணியை சேர்த்து நாம் அந்த நண்டை தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இந்த குழம்பை கொதிக்க வைக்க போகிறோம். இந்த நண்டு பார்த்திங்கன்னா 10-12 நிமிஷத்தில் இந்த மாதிரி கலர் மாறி பிங்கிஷாக வரும். இந்த மாதிரி ரெடியாகி வந்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு ஃபினிஷ் பண்ணி நாம் அந்த நண்டு குழம்பை இறக்க வேண்டியதான். தேங்காய், ஜீரகம், சோம்பு, மிளகுன்னு சும்மா கமகமன்னு மசாலா அரைச்சி செஞ்ச இந்த நண்டு குழம்பு வாசம் சும்மா அள்ளுது. இந்த நண்டு குழம்போட சூடான சாதம் இடியாப்பம், ஆப்பம், சப்பாத்தின்னு எதோட சாப்பிட்டாலும் சும்மா கலக்கலாக இருக்கும். சளி, இருமல் இந்த மாதிரி சமயத்தில் இந்த மாதிரி நண்டு குழம்பு வச்சு சாப்பிட்டா எல்லாம் பறந்து போயிடும். கோல்டான சமயத்தில் இந்த மாதிரி நண்டு குழம்பு செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உங்கள் பாடியோட டெம்பரேச்சரை சீராக வச்சுருக்கும். ரொம்பவும் சூப்பரான, கலக்கலான, டேஸ்டியான இந்த நண்டு குழம்பை
நீங்கள் ட்ரை பண்ணி உங்கள் ஃபேமிலியோட என்ஜாய் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காத எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரெடியாக இருங்க. மீண்டும் ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.